எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் சிஏ ஃபவுண்டேஷனில் இருக்கிறதுல பிஸ்னஸ் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். ரேஷியோஸ் ரேஷியோஸ் எல்லாருமே நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிற ஒரு விஷயம். ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் செவன்த் ஆர் எயித் ஈவன் டென்த்தில் கூட படிச்சிருக்காங்க. ரேஷியோஸ் அண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் எதுக்குன்னா, டூ ஆர் மோர் குவான்டிட்டிஸை நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக, அதுவும் சேம் கைண்டில் இருக்கிற டூ ஆர் மோர் குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஃபிட்னு ஒன்று வச்சுக்கலாம், ப்ராஃபிட் ஆர் லாஸ், ப்ராஃபிட் ஆர் லாஸ் பிட்வீன் பாஸ்ட் இயர் அண்ட் ப்ரெசண்ட், இப்போ இருக்கிற இயருக்கு, நம்ம ஃப்யூச்சர் இயருக்கு கம்பேர் பண்ண முடியாது. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் நம்ம வந்து போன இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணி, போன இயர் அதிக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா, இந்த இயர் அதிக ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அப்படியே பண்ணியிருந்தோம்னா எந்த ரேஷியோவில் நம்ம ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5:2 ரேஷியோவா இல்லை 3:5 ரேஷியோவா, அந்த மாதிரி நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த 5:2, 3:3 ஏன் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு எழுதுறோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு பெட்டர் கம்பேரிசன் கொடுக்கும் ரெண்டு கைண்ட் ஆஃப் சேம் கூட்ஸ்க்கு நடுவில். எப்பயுமே இந்த ரேஷியோஸில் வந்து நான் ஜீரோ நம்பர்ஸாக தான் இருக்கணும் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள், 1, 2, 3 இதெல்லாம் நான் ஜீரோ நம்பர், ஜீரோ வரக்கூடாது அவ்வளோதாங்க, அதான் இங்கே சொல்ல வராங்க நான் ஜீரோ நம்பர்ஸ்னு. அதுக்கப்புறம் நம்ம ரேஷியோஸ் வந்து ஏன் எப்படி எழுதுவோம்னா, நார்மலாக ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு பி இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஏஎஸ் டு பி அப்படின்னு எழுதலாம். ஏஎஸ் டு பி நம்ம எப்படி நார்மலாக ஃபார்மேட்டில் எழுதுவோம்னா, ஏ டிவைடட் பை பி. இதுதான் நம்ம நார்மலாக ரேஷியோஸை ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு விதம். ஒரு ப்ரெசன்டேஷனுக்கு இப்படி தாங்க நார்மலாக இருக்கும். ஸோ தட் இதனால் நம்ம ஈஸியாக வந்து டிவைட் பண்ணி அதோடய ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சிட முடியும். அதேமாதிரி இதுக்கு அந்த ரேஷியோஸில் நம்ம கம்பேர் பண்ணுற டூ எலிமெண்ட்ஸ் வந்து சேம் கைண்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கேஜிஸில் கேல்குலேட் பண்ணுறோம்னா அடுத்த எலமெண்ட்டும் கேஜிஸில் தான் இருக்கணும். அது அதேமாதிரி இது டன்ஸில் இருக்கக்கூடாது, டன்ஸில் இருந்தால் நம்ம கேல்குலேட் பண்ண முடியாது. இப்போ டன்ஸை வந்து கேஜியாக மாற்றி கேல்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி நம்ம மினிட்ஸில் கேல்குலேட் பண்ணுறோம்னா இதுவும் மினிட்ஸில் தான் இருக்கணும் செகண்ட் எலமெண்ட்டும். அதேமாதிரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் லிட்டர்ஸில் இருக்குன்னா செகண்ட் எலமெண்ட்டும் லிட்டர்ஸில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 லிட்டர்னு இருந்தால் இதுவும் 1 லிட்டராகவே இருக்கணும் அப்படின்னு இல்லை, 2, 3, 4 பட் லிட்டர்ஸில் லிட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதான் நமக்கு முக்கியம், ஏன்னா அப்போ தான் ஈஸி கம்பேரபிலிட்டி இருக்கும். இது வந்து நம்ம சிஏ மெட்டீரியலில் இன்ஸ்டிடியூஷன் மெட்டீரியலில் வந்து இலஸ்ட்ரேஷன் 1, 2, 3, 4 அதில் வந்து நம்ம நார்மல் பேசிக்ஸ்லாம் காமிச்சிருப்பாங்க, சேலரி அப்புறம் ஏஜ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபோர்த் இலஸ்ட்ரேஷன்லாம் பார்க்க போனீங்கன்னா, ரேஷியோ பிட்வீன் 150 கிராம்ஸ் அண்ட் 2 kgsன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம 150 கிராம்ஸில் இருக்குது, இது 2 kgsில் இருக்குது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு கைண்டில் சர்ச் கைண்டில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து எப்படி கம்பேர் பண்ண முடியும்னா, ரெண்டுத்தையும் சேமாக வச்சு தான் கம்பேர் பண்ண முடியும். ரெண்டு எலமெண்ட்டையும் ஒரே குவான்டிட்டியில் தான் கம்பேர் பண்ண முடியும். கிராம்ஸை நம்ம கேஜியால் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ தட் நம்ம கிராம்ஸை கேஜியாக கன்வெர்ட் பண்ணணும், இல்லைனா கேஜியை கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு கேஜியை கிராம்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியும், ஏன்னா 1000 கிராம்ஸ் ஈக்குவல் டு 1 kg நமக்கு தெரியும். அதனால் நம்ம வந்து 150 கிராம்ஸ் டு 2000 கிராம்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ரெண்டுமே இப்போ கிராம்ஸில் இருக்கிறதுனால ஈஸியாக கம்பேரிங் கிடைக்கும். ஸோ தென் நம்ம இதை வந்து 150:2000 அப்படின்னு எழுதலாம். இதை நம்ம முன்னே பார்த்த மாதிரி எப்படி வேணாலும் எழுதலாம், லைக் இட் இஸ் 150/2000 எப்படி எழுதிக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு டிவிஷன் ப்ராபபிலிட்டிக்கு இது கொஞ்சம் நல்லா வேல்யூ தரும். ஸோ தட் இதை நம்ம மினிமைஸ் பண்ணோன்னா 3/40 அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த 3/40 எப்படி எழுதுறாங்கன்னா, திருப்பி 3:4:0 இப்படி 3:4:0 அப்படின்னு எழுதிட்டோம்னா அதோட அப்டேட். ஏன்னா ஏன் இங்கே 4:0 இங்கே 3 அப்படின்னு வந்துன்னா, இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதனால நம்ம 3:4:0 அப்படின்னு எழுதி வச்சுக்கிறோம். இதே நம்ம 40/20 கூட பண்ணலாம், 3.5 3 1.5 கூட பண்ணலாம். பட் ரேஷியோஸில் டெசிமல்ஸ் எப்பயுமே வரக்கூடாது. ஸோ தட் நம்ம வந்து அப்படியே ஹோல் வேல்யூவாக வச்சுக்கிறோம். அடுத்து என்னென்னா, ரேஷியோஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா சம்ஸ் வரும் நமக்கு, டோட்டல் ரேஷியோஸ் கேல்குலேட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம்
அடுத்து நம்ம இல்லஸ்ட்ரேஷன் ஃபைவ் பார்க்கலான் இருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன் ஃபைவ் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேஜிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ரேஷியோஸ். அதில் வந்து நம்ம அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஈக்குவலன்ஸ் ஃப்ராக்ஷன்ஸில் லைக் ஃப்ராக்ஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம கொடுத்த ரேஷியோவை லைக் ஃப்ராக்ஷன்ஸில் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம ஈஸியாக நம்ம இப்போ நார்மலாக கன்வெர்ட் பண்ணுறது தான். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா ஃபைண்ட் விச் ரேஷியோ இஸ் கிரேட்டர்னு சொல்லி இல்லஸ்ட்ரேஷன் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சம் இல்லஸ்ட்ரேஷன் சிக்ஸ் பார்க்கலாம். ஐ சிக்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் சிக்ஸ் தான் அவங்க ஒரு சம் கொடுத்துருக்காங்க. 2 1/3 3 1/3 3.6 4.8 இப்போ இது வந்து நம்ம எந்த ரேஷியோ வந்து கிரேட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஸோ தட் எல்சிஎம் எடுக்கலாம் எடுக்கணும்னா நம்ம எல்லா ரேஷியோஸையும் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம எல்லா ரேஷியோஸையும் கன்வெர்ட் பண்ணணும். 2 1/3 அண்ட் 3 1/3 இதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா இதை 7/3 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். இதை 10/3 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணலாம். இது நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3 2 6 +1 7/3 அப்புறம் 3 3 9 +1 10/3 அடுத்து 3.6 அண்ட் 4.8 அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா அது நம்ம நார்மலாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இது 36 and 48 அந்த மாதிரி ரேஷியோவில் இருக்குது. மேலே 10 கீழே 10 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம நார்மலான ஃப்ராக்ஷன் பேஸ்க்கு கொண்டு வந்துடலாம் சார். 36 is 2 48 அப்படின்றதுன்னா இது நம்ம இப்போ நான் யூஸ்வலாக சிம்பிளிஃபை பண்ணணும். நம்ம ரேஷியோவை சிம்பிளிஃபை பண்ணும்போது இது 3:4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ கிடச்சோன்னா இப்போ தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிற பாட்டுக்கே வரணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப் எல்சிஎம் டேக்கிங் எல்சிஎம். ஸோ தட் எல்சிஎம் வந்து 10 and 4 வந்து 20 வரும் எல்சிஎம். ஸோ அது இந்த 20 எல்சிஎம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டினாமினேட்டர்ஸை மாற்றணும். டினாமினேட்டர்ஸ் மாற்றணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 7 into 2 / 10 into 2 இப்படி போட்டோம்னா 20 ஏற்ற மாதிரி வந்துடும் நமக்கு. இந்த 7 இந்த 10 அதை எடுத்துக்கிறோம். ஸோ 14/20 வந்துடுது. அடுத்து 3 இந்த 3 எடுத்துக்கிறோம். 3 into 5 / 4 into 5 ஏன்னா நமக்கு இங்கே 5 தான் வந்து இந்த 20 வந்து டினாமினேட்டர் கொண்டு வரக்கூடியது. ஸோ தட் இங்கே 20 அண்ட் மேலே 15. ஸோ தட் நம்ம இப்போ ஒரு ஒரு ஃப்ராக்ஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. இது பேர் தான் லைட்லி ஃப்ராக்ஷன் கொண்டு வர மெத்தடு. ஸோ தட் இது நார்மல் மெத்தட் மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது தான் மேட்டர்ஸ். ஸோ தட் இங்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 15 is greater than 14. அதனால் 15/20 is greater than 14/20. ஸோ இங்கே 15/20 அப்படின்ற ரேஷியோ வந்து 14/20 அப்படின்ற ரேஷியோட அதிகம். ஸோ தட் நம்ம வந்து நம்ம யூஸ்வலாக கம்பேர் பண்ணுற மாதிரி 2 1/3 3 1/3 3.6 4.8 இந்த சம்மில் இந்த ரெண்டுக்கான வேல்யூ இது ரெண்டு 15/20 இந்த ரெண்டுக்கான வேல்யூ அந்த 14/20 இந்த ரெண்டுக்கான வேல்யூ. ஸோ தட் நம்ம இப்போ பார்க்கும்போது 15/20 தான் கிரேட்டராக இருக்குது. ஸோ தட் 3/4 தட் இஸ் கிரேட்டர் யூஸ்வலி. ஸோ இதை வந்து நம்ம கிரேட்டர் ரேஷியோ அப்படின்னு சொல்லி இந்த சம்மில் சொல்கிறாங்க. அதே வந்து இதை பார்த்திங்கன்னா நார்மலாக டிவைட் பண்ணும்போது நமக்கு இதை விட ஸ்மாலராக தான் வரும். ஏன்னா 15 கிரேட்டர் அதனால தான் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ தட் அடுத்து நெக்ஸ்ட்டு தான் பார்க்க போனால் இல்லஸ்ட்ரேஷன் 7 சொல்லியிருக்காங்க. இதில் வந்து வெயிட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ ரேஷியோவில் வெயிட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரோனக்குன்ற ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க. அவரோட வெயிட் வந்து 56.7 kgs வந்துருக்கு. அந்த கேஜிஸ் வந்து 7:6 ரேஷியோவில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ தட் அவர் எந்த வெயிட்டில் போதிக்கு இருக்காரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு யூஸ்வலாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரோனக் வந்து 56.7 kgsல இருக்காரா, 56.7 kgs
இதை வந்து நம்ம 7:6 ரேஷியோவில் கண்டுபிடிச்சோன்னா ஒரு எந்த வெயிட்டில் இருக்கார் இப்போது அப்படின்றது தெரிஞ்சிடும். இந்த வெயிட்டை மைனஸ் இந்த ரேஷியோவை மைனஸ் பண்ணணும் இதில் இருந்து கண்டுபிடிச்சி. ஸோ தட் நம்ம 56.7 × 6 போட்டுக்குவோம் டிவைடட் பை 7. இப்படி போட்டோம்னா நம்ம இப்போ ரோனுக்கு என்ன வெயிட்டில் இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் ஈஸியாக. ஸோ தட் இது வந்து ஒரு ஓல்டு வெயிட், இது வந்து இங்கே இருக்குது. ஸோ தட் இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோன்னா நமக்கு 48.6 kgs வரும். இதுக்கெல்லாம் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்ஸாமில் டைம் சேவிங் ரொம்ப மிச்சமாகும். ஸோ தட் அந்த ஜிஎஸ்டி கேல்குலேட்டர்ஸ் அப்புறம் சயின்டிஃபிக் கேல்குலேட்டர்ஸ் வந்து எக்ஸாமில் அலோவ் பண்ண மாட்டாங்க சிஏ எக்ஸாம்ஸில், ஃபவுண்டேஷன் எக்ஸாமில். ஸோ தட் நம்ம நார்மல் கேல்குலேட்டர் வச்சுக்கிட்டோன்னா அது வந்து நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் இப்போ இருந்தே போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட் வரும், ஒரு ஸ்பீடு வரும் கேல்குலேஷனில். ஸோ தட் நீங்கள் இதுக்கெல்லாம் கேல்குலேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ்வலாக 10th 11th பண்ணுற மாதிரி டிவைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ரேஷியோ. இது நம்ம யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2/4 அதாவது 2:4 அப்படின்னு கொடுத்தா நம்ம ஈஸியாக 1:4 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இப்போ 3 ratios கொடுத்துட்டு அதை ஒன்றா சிம்பிளிஃபை பண்ண சொன்னாங்கன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ தட் அதே மாதிரி தான் சம்மன் கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸாம்பிள் இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் இல்லை, எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் டைப், அதனால் எக்ஸாம்பிள் 1. ஸோ இந்த சம்மன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளிஃபை த ரேஷியோ 1/3:1/8:1/6 எப்படி கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் இதில் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஏதாவது காமன்னு சொல்லிட்டு. இதில் என்ன காமன்னா இந்த இதை 3 denominators நம்ம இந்த எல்சிஎம் எடுத்தோம்னா ஈஸியாக காமன் வந்துடும். ஸோ தட் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எல்சிஎம் வந்து நமக்கு 24 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதை 24 கிடச்சோன்னே நம்ம இந்த 24 வந்து இந்த டினாமினேட்டர்ஸ் டிவைட் பண்ணோம்னா அது எந்த ரேஷியோவில் இருக்குது நீச்சாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஏன்னா இந்த 24 தான் இதோட டோட்டல். டோட்டலில் கண்டுபிடிச்சா என்ன நம்பரில் என்ன என்ன டிஃப்ரென்ஸில் இருக்குது, என்ன என்ன கம்பேரபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ரேஷியோஸ்னாலே கம்பேரிசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24/3:24/8:24/6 இப்போ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது நமக்கு எது எது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 24/3 தான் 8 வரும், அதே 24/8 அப்படின்னா நமக்கு 3 வரும், அதே 24/4 4 வரும். இதில் நம்ம இன்னொரு கான்செப்ட் என்ன வரும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எல்லா எந்த ரேஷியோவாக இருந்தாலும் 1:4, 2:6 அந்த மாதிரி யூஸ்வலாக நம்ம எந்த ரேஷியோவாக இருந்தாலும் ஒரு 2-digit நம்பர்ஸில் அதாவது 1-digit or 2-digit நம்பர்ஸ் எழுதுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1:4, 2:6 அந்த மாதிரி எழுதுவோம்ல. இந்த மாதிரி எழுதுறது இது ஃபஸ்ட் எலமெண்ட் இருக்குல்ல, ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு ஒரு பேர், செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட பேர் வந்து ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதே செகண்ட் எலமெண்ட்டோட பேர் வந்து கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன்டிசிடென்ட்ன்றதுனாலே இந்த நியூமரேட்டரை அவங்க பிலாங் பண்ணுறவங்க அப்படின்றது அர்த்தம். அதே செகண்ட் காம்பவுண்ட் ஆஃப் ரேஷியோ வந்து கான்சிக்வென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டிசிடென்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டிசிடென்ட் இதுதான் ஸ்பெல்லிங், அப்புறம் கான்சிக்வென்ட் கான்சிக்வென்ட் இதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 இதெல்லாம் வந்து ஆன்டிசிடென்ட், அதுக்கப்புறம் 4, 6 இதெல்லாம் கான்சிக்வென்ட். அடுத்த பேஜுக்கு போவோம். அதே நம்ம ஓவர்வியூ ஆஃப் ரேஷியோஸ் இப்போ பார்க்கலாம். ஓவர்வியூ ஆஃப் ரேஷியோஸில் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வர்ஸ் ரேஷியோ, இன்வர்ஸ் ரேஷியோ. இன்வர்ஸ் ரேஷியோவில் நம்ம பார்க்க போனோம்னா ட்ரிப்ளிகேட்னு இருக்குது, அப்புறம் டியூப்ளிகேட். இந்த டியூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட் இருக்குது. இதே ட்ரிப்ளிகேட் கீழே பார்த்தீங்கன்னா சப் ட்ரிப்ளிகேட்னு இருக்குது. அப்புறம் அதே மாதிரி சப் டியூப்ளிகேட்,
அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கெலாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா புரியும். இன்வர்ஸ் ரேஷியோனா ஒரு ரேஷியோட கம்ப்ளீட் இன்வர்ஸ், அதுதான் நம்ம இன்வர்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸில் இருக்கிற சில சம்ஸ் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் ஏ, 1A நம்ம சூஸ் த ப்ராப்பர் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், வாட் இஸ் த இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் 11:15? 11:15 இன்வர்ஸ் ரேஷியோ கேட்குறாங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி 11:15 அப்படின்னு எழுதிப்போம். 11:15 இன்வர்ஸ் ரேஷியோ என்னன்னா 15:11. ஸோ அது இந்த 15:11 எப்படி மென்ஷன் பண்ணுவோம், 15:11 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோமா? ஸோ தட் திஸ் இஸ் த இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் திஸ் ஒன். அதுக்கப்புறம் செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், த ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் இஸ் 3:4, அந்த ஆன்டிசிடென்ட் இஸ் 15, அந்த கான்சிக்வென்டஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேஷியோட ரேஷியோ வந்து 3:4 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஆன்டிசிடென்ட்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 15 இருக்கும், செகண்ட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ தென் நம்ம 3:4 அப்படின்னு போட்டுப்போம். ஃபர்ஸ்ட் வேல்யூ 15 இருந்தால் ஃபர்ஸ்ட் வேல்யூ 15 கீழே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 15 நம்ம 3 எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும், நமக்கு அஃப்கோர்ஸ் 3 5 மல்டிப்ளை பண்ணால் தான் 15 வரும். அதே மாதிரி மேலே என்ன வேல்யூ போடுறோமோ கீழே அதே தான் வேல்யூ போடணும். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் எல்சிஎம் அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது, அதுக்கப்புறம் க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி டைப் பண்ணும்போது நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ தட் அதே மாதிரி 5 கீழே போட்டால் 20. ஸோ இப்போ நமக்கு என்ன இது கிடச்சிருக்கு, இதுதான் ஆன்டிசிடென்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க, அப்புறம் இது கான்சிக்வென்ட் அவங்க கேட்டது. ஸோ கான்சிக்வென்ட்ல 20 தான் வேல்யூ, அதனால் 20 நம்ம மார்க் பண்ணிடுறோம். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பார்க்க போனோம்னா, த ரேஷியோ ஆஃப் த குவான்டிட்டிஸ் இஸ் 5:7, அந்த கான்சிக்வென்ட் ஆஃப் இட்ஸ் ரிவர்ஸ் ரேஷியோ இஸ் 5. ஒரு ரேஷியோ வந்து குவான்டிட்டி வந்து 5:7 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இது ஆன்டிசிடென்ட், இது வந்து கான்சிக்வென்ட், ஓகேவா? இதை வந்து இஃப் த கான்சிக்வென்ட் ஆஃப் த இன்வர்ஸ் ரேஷியோ, கான்சிக்வென்ட் ஆஃப் த இன்வர்ஸ் ரேஷியோனா இதே இதோட இன்வர்ஸ் ரேஷியோ 5:7 இன்வர்ஸ் ரேஷியோ என்னென்னா 7:5, ஓகேவா? இதில் த கான்சிக்வென்ட்னா செகண்ட் டேர்ம். ஸோ தட் கான்சிக்வென்ட் ஆஃப் த இன்வர்ஸ் ரேஷியோ இஸ் 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்டிசிடென்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்டிசிடென்ட் என்ன, இதோட ஃபர்ஸ்ட் வேல்யூ பேர் ஆன்டிசிடென்ட், ஆன்டிசிடென்ட் அஃப்கோர்ஸ் 7 மார்க், ஸோ தட் அதில் 7 டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து இன்வர்ஸ் ரேஷியோஸ்க்கான இது எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம போகிறது வந்து டூப்ளிகேட் ரேஷியோஸ். டூப்ளிகேட் ரேஷியோஸ் பார்க்க போனோம்னா, டூப்ளிகேட் ரேஷியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அதே மாதிரி எக்ஸசைஸ் சம்ஸில் 5th நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் டூப்ளிகேட் ரேஷியோனா என்னென்னா, நம்ம ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணுவோம், அவ்வளோதான் டூப்ளிகேட் ரேஷியோ. இப்போ இந்த ரேஷியோவை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் 3:4, இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா அஃப்கோர்ஸ் நமக்கு 9:16 கிடைக்கும். ஸோ தட் த டூப்ளிகேட் ரேஷியோ குட் பி 9:16. அதே மாதிரி சப் டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு ரேஷியோ இருக்குது. சப் டூப்ளிகேட் ரேஷியோனா சப் டூப்ளிகேட் ரேஷியோவை வந்து அதே எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், 9:16 அப்படின்ற ரேஷியோ கொடுத்துட்டு ஃபைன் சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 9:16 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம முன்னே இதை ஸ்கொயர் பண்ணோம். ஸோ தட் இதுக்கு இப்போ ரூட் போட்டோம், 9:16 அதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டோன்னா ஸ்கொயர் ரூட்டில் நமக்கு 3:4 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். இதுதான் சப் டூப்ளிகேட் ரேஷியோ. ஸோ சார், சப் டூப்ளிகேட் ரேஷியோக்கு எக்ஸசைஸில் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க, ஃபைன் த சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 25:36. இப்போ நமக்கு சப் டூப்ளிகேட் இது 25 and 36 ஸ்கொயர் ரூட் வேல்யூஸ் என்னென்னு நமக்கு ஈஸியாக தெரியும். பெரிய நம்பர்ஸில் இது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க, அப்படியே இருந்தாலும் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், அப்போ நமக்கு டைம் சேவிங்காக இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், 25 to 5 அப்புறம் 36 to 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் 5:6 தான் இதோட சப் டூப்ளிகேட் ரேஷியோ. அப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் டைப்
டூப்ளிகேட் ரேஷியோவில் என்னென்னா, நம்ம முன்ன டூப்ளிகேட் ரேஷியோவில் 2, அப்போ ட்ரிப்ளிகேட் ரேஷியோவில் என்ன நம்பராக இருக்கும் நீங்களே என்னென்னா ப்ரிடெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதுதான் 3. ஸோ தட் இப்போ ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு உங்களுக்கு அதோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படி கண்டுபிடிச்சு சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3:4 ஃபைன் த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம கியூப் பண்ணணும். அதுதான் ஸோ சிம்பிள். ஸோ இதை கியூப் பண்ணிங்கன்னா, யாரும் இதை வந்து a+b அப்படி நினச்சிக்காதீங்க, ஏன்னா இது நடுவில் இருக்கிறது 3:2. நிறைய பேர் இந்த மாதிரி போட்டாலே a+b3 அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபார்முலா எழுதிடுவாங்க எக்ஸ்போனன்ஸ் மாதிரி. இது எக்ஸ்போனன்ஸ் இல்லைனால ரேஷியோன்றதுனால அப்படி எப்படி நம்ம கியூப் பண்ணலாம். இப்போ 3³9, அப்புறம் 3³27 ஆகும். ஸ்கொயர் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 3³27, அப்புறம் அஃப்கோர்ஸ் 4³ என்ன, இப்போ 3 என்னன்னா 27, அப்புறம் 4³ அஃப்கோர்ஸ் 64. ஸோ அதுக்கு இதான் நம்மளோட ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. இப்போ சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோவில் நமக்கு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 8:27. ஷோ த ட்ரிப்ளிகேட் சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 8:27 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம 8:27 கியூப் ரூட் போடுவோம். 8:27 கியூப் ரூட் என்னென்னா 2. 8 வந்து நமக்கு 2 தெரியும். அதே மாதிரி 27 போன எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி 3. ஸோ 2:3. இதுதான் நம்மளோட சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. அடுத்து நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா, காம்பவுண்டிங் ரேஷியோ, அதாவது காம்பவுண்டிங்னா ஆடிங் அக்ரிகேட், அதான் நம்ம காம்பவுண்டிங்னு சொல்லுவோம். ஸோ தட் நமக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் த காம்பவுண்டட் ரேஷியோ ஆர் ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் திஸ் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு 4-5 ரேஷியோ கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோர்த் எக்ஸசைஸ் 4th செம் எடுத்துருப்போம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷியோ காம்பவுண்டட் ஆஃப் 2:3, 2/3 செஞ்சுப்போம், கமா 9:4, அதனால 9/4 எடுத்துப்போம், அப்புறம் 5:6, அஃப்கோர்ஸ் 5/6, அப்புறம் 8:10, அதனால் 8/10 அப்படி எடுத்துப்போம். இதுக்கு வந்து நம்ம காம்பவுண்டட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. காம்பவுண்ட்னா முன்னே நான் சொன்ன மாதிரி ஆடிங், அதாவது அக்ரிகேட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறது. ஸோ தட் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா, டோட்டல் பண்ணி ஒரு ரேஷியோ கண்டுபிடிப்போம், அந்த ரேஷியோ தான் காம்பவுண்டட் ரேஷியோ. ஸோ இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி இந்த ரேஷியோஸ் எல்லாத்தையும் அக்ரிகேட் கொடுத்தோம்னா, 2/3 × 9/4 × 5/6 × 8/10. ஸோ அதில் இது அப்படியே மல்டிப்ளிகேஷன் கொடுத்தோம்னா நமக்கு ஒரு அக்ரிகேட் வேல்யூ கிடைக்கும். அக்ரிகேட் தான் நம்ம காம்பவுண்டிங் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். இதோட அக்ரிகேட் பார்த்திங்கன்னா 9 × 8 = 90 வரும். ஸோ தட் இது 720 வரும். அண்ட் சேம் ஹியர், 6 × 4 = 24 × 3 = 72 × 2 = 10 = 720 ஸோ தட் இது வந்து 1:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுதான் நம்ம காம்பவுண்டிங் ரேஷியோ. அண்ட் இங்கே நம்ம ரேஷியோஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து ஓவர் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்ஸ்டியூட் மெட்டீரியலில் இருக்கிற சம்ஸே நமக்கு போதுமானது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும் ரேஷியோஸில் பற்றி. இப்போ நீங்கள் எனக்கு 12th சம் எக்ஸசைஸில் இருக்கிறத 12th சம்மை போட்டுட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் டுடே.